இது அலையொலி செய்தி ஊடகம். மக்களுக்கான மக்மண்டின் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சியின் செய்தி தொகுப்பு. மக்மண்டின் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஒன்று கூடும் நிகழ்ச்சி ஆனந்த பவன் உணவகத்தில் சிறப்புடன் நடந்தேறியது. இந்த ஒன்று கூடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டு குழு தலைவராக காராமன் தலைமையேற்றார். தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் 1968 1973 வரை ஒன்றாக படித்தவர்கள். மக்மண்டின் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் நாங்கள் தான் முதல் முதலாக இந்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சியை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 5ஆம் ஆண்டு. இந்த ஆண்டிலே எங்களுக்கு 5ஆம் ஆண்டு. அதே வகையிலே எங்களுக்கு எல்லோருக்கும் 63 வயது. இந்த 63 வயதை தனித்தனியாக அவர்கள் வீட்டிலே கொண்டாடுவதை விட எல்லோரும் 1 கோடி ஏறக்குறைய 40 மாணவர்கள் எல்லோரும் 1.5 கோடி கொண்டாடுவதிலே மிகவும் மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், அவர்களுடைய கணவர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோருக்கும் ஏற்பாட்டு குழு தலைவர் என்ற முறையில் என்னோடு துணை புரிந்த திருமதி கலாவதி அவர்களும் நானும் உங்களுக்கு இந்த வேளையிலே எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுகளிலே இந்த தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கு மாணவர்கள் சந்திப்பு தொடர்ந்து நடைபெறும். அதேவரையிலே எதிர்வரும் காலங்களிலே கூடி கலைவோம் என்பதை விட முடிந்த அளவுக்கு ஒரு முயற்சி செய்து நம் இப்பொழுது மக்மணி தமிழ் பள்ளியை படித்து கொண்டிருக்கின்ற தமிழ் பள்ளி மாணவர்களை ஒரு சிலருக்காவது கல்வி நிதி உதவி செய்யும் என்ற நோக்கத்தோடு அடுத்த ஆண்டுகள் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கு இந்த குழுவிலே பேஸ்டிக் ஜோன் என்ற குழுவிலே இருக்கின்ற எல்லா மாணவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 5ஆம் ஆண்டு கலந்தது. என்னோட பேர் கலாவதி. இந்த வருடம் 5ஆவது வருடம் இந்த ஒன்று கூட நிகழ்ச்சி. ஆனால் கலந்தது ரொம்ப சந்தோஷம். கலந்து கொள்ள முடியாத மாணவர்கள் நினச்சி எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அவங்களால வர முடியல. அடுத்தடுத்து நடக்கிற அடுத்த வருஷம் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக அவங்களாம் வந்து கலந்துக்கணும்னு நாங்கள்லாம் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்கணும். முயற்சி பண்ணி அவங்களாம் வரணும். ஏன்னா இது எப்பவும் நடக்கிற நிகழ்ச்சி இல்லை. 1 வருஷத்தில் 1 தடவை தான் நடக்குது. 365 நாள் அந்த 1 நாள் இவங்க வந்து இதுக்காக நீங்கள் ஒதுக்கலாம். அந்த நிகழ்ச்சிக்காக செய்து முயற்சி எடுத்து இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். மற்றபடி கலந்து கொண்ட அடுத்த மாணவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமாக ராமன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவர் இல்லைன்னா நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணி இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நடக்கிறதுன்னு உண்மையிலேயே ராமன் அவர்களால் என்னோட முழு நன்றியை அவர்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் பத்மணி. ஸோ நான் வந்து பிணையங்களில் இருக்கேன். ஸோ இந்த இந்த ஒன்று கூடுதல் நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாம் வந்திருக்காங்க முன்னாள் மாணவர்கள் எல்லாம். ஸோ எல்லாம் ஒன்று கூடி நிகழ்ச்சி நடக்குது. ஸோ கேக்கெலாம் வெட்டி கொண்டாடணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெளி மாநிலத்துலேருந்து 6 பேர் வந்திருக்காங்க. லைக் குவந்தான், கேஎல் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்குது. ஓகே. மக்மண்டின் தமிழ் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு இடங்களுக்கு மாற்றலாகிச் சென்றாலும் கூட முன்னாள் மாணவர்களின் ஒன்று கூடும் நிகழ்ச்சியின் வழி இவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கலாம் என்ற நோக்கத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிப்பதாக ஏற்பாட்டு குழு தலைவர் கா ராமன் குறிப்பிட்டார். சிறப்பு அங்கமாக கலந்து கொண்டவர்கள் தங்களின் தமிழ் பள்ளியில் நடந்த சம்பவங்களை, குறிப்பாக தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு பழைய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டனர்.